எப்போவுமே விஜய் சார் படம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து எங்கேயாவது உள்ளே பூந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த படத்தில் பஞ்சாயத்து வரணுங்கிறதுக்காகவே டைட்டில் வச்சுருக்காங்களாம் என்னென்னு தெரியல பர்ஃபெக்டாக லியோ அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவையெல்லாம் கூட நடுவில் கொஞ்சம் காமிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க தளபதி சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்லேருந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்சியூவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இது நிச்சயமாக எல்சியூவாக இருக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த தளபதி சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்சியூ அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக உள்ள நிறைய இடங்களில் தெரியும் ஸோ அது அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மோஸ்ட்டாக இது வந்து எல்சியூ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து காஷ்மீருக்கான காஷ்மீர் ஷூட்டுக்கு போயிருக்காங்க விஜய் த்ரிஷா எல்லாம் போயிருந்தாலும் ரொம்ப நிறைய பேர் வந்து கவனிச்சது வந்துட்டு என்ன அப்படின்னா ஏஜென்ட் டீனா அவர்கள் கூட போயிருக்கிறாங்க ஸோ ஏஜென்ட் டீனா அவர்களும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் வந்து கவனித்தோம் அதே மாதிரி வந்து படத்தினுடைய பூஜை பூஜை நடந்த அந்த ஒரு இடத்துல வந்து நெப்போலியன் கேரக்டர் பண்ண ஜார்ஜ் மரியன் அவர்களும் இருந்தார் அதாவது கைதி படத்தில் நெப்போலியன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ண அவர் ஆல்ரெடி வந்து லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா விக்ரம் படத்தில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த சீன் நடந்துகிட்டு இருக்கும் போது வந்து பக்கத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் என்னடா அந்த சவுண்டு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நெப்போலியன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா உங்களோட ஹைட்டுக்கு வந்து நீங்கள் அந்த அதாவது அந்த கைதி கிளமேக்ஸில் வந்துட்டு கார்த்தி சார் வந்துட்டு ஒரு கண்ணை வச்சு எல்லோரையும் சுடுவார் இல்லையா அந்த கண்ணை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு உங்களால் நிச்சயமாக சுற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கோம் அப்போ வந்து அந்த விக்ரமன் விக்ரம் டீம்லேருந்து ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்து இல்லை இல்லை கொஞ்சம் சவுண்டாக இருக்குன்னு அந்த கதவை மட்டும் மூடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சீனை நாங்கள் வைச்சோம் பட் டியூ டு டூரேஷன் நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் அவர்கள் சொல்லியிருப்பார் ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விக்ரம் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு விக்ரம் அந்த படத்துக்கும் கைதிக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறத எந்த விதமான டவுட்டும் கிடையாது பட் இப்படி ஒரு காட்சியே உள்ளே வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேரக்டரையும் அந்த காட்சியையும் அப்படியே கொஞ்சம் வந்து தளபதி சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லியோ அப்படிங்கிற படத்திலையும் நீங்கள் ஜஸ்ட் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸோ அந்த கைதியினுடைய ட்ராப்பில் உள்ள ஒரு விஷயம் உள்ள நான் வந்துக்கிட்டே இருக்குது நெப்போலியன் அப்படிங்கிற அந்த கேரக்டரும் இந்த கதையினுடைய ஒரு லேயரில் வரப்போது அப்படிங்கிறது தெரியுது அதேமாதிரி ஏஜென்டீனா ஏஜென்டினாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா விக்ரம பொறுத்த வரைக்கும் ஏஜென்டனா கேரக்டரும் முடிஞ்சிருச்சு அப்படி தான் நாம் நம்புகிறோம் திருப்பி வந்து ஏஜென்டீனாவை உயிர்ப்பித்து கொண்டுட்டு வர்ற மாதிரியான நிலைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு நமக்கு சொல்ல தெரியல ஆனால் ஏஜென்டினா அவர்கள் இறந்ததற்கு முன்னாடி அதாவது விக்ரம் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை இருந்து அந்த கதை வந்து விக்ரமோடு சேரக்கூடிய ஒரு நிலை இருந்து அதில் கைதியினுடைய கேரக்டரும் உள்ளே இருந்தால் இது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்சியூவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரை நம்ம பார்க்கும் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு அந்த எக்ஸ்மென் வால்வரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஷேடில் வந்து அவர் அந்த கையை அப்படி வச்சுட்டுருக்குற அந்த ஒரு ஷேடை பார்க்கும்போது வந்து அப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு நாட் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அதை பார்க்கும்போது வந்து நார்மலாக வந்து அந்த நாட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பழைய கதையினுடைய அதனுடைய ஒன்லைன் பேஸ் என்ன அப்படின்னா ஒரு காமன் மேன் அந்த காமன் மேனுக்கு வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சில சூப்பர் பவர்ஸை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அதில் ஒரு ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இழந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த சூப்பர் பவர் எப்படி வந்து இந்த மில்ட்ரிக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கே எதிராக மாறுதுங்கிற மாதிரியான ஒரு பேஸ் தான் இது நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பக்கா கமர்ஷியல் லைன் அதுவும் விஜய் சார் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துக்காக வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எப்படி மாறுறாங்கிற அந்த ஒரு நாட்டு தான் அந்த நாட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரியான அந்த ஒரு ஷேடுக்குள்ளே இந்த படம் வந்து ஒரு எல்சியுக்குள்ளே வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு குட்டி டீசர் வந்து இந்த டைட்டில் ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டீசர் ஓப்பன் ஆகும்போதே நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தெரியல பேக்கரி நடத்துகிற மாதிரி இங்கேயும் அழகாக ஒரு நடத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அஃப்கோர்ஸ் பேக்கரிங்கிறது வந்துட்டு ஒரு சாக்லேட் ஃபேக்டரி மாதிரி ஒரு சாக்லேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் டக்குன்னு ஒரு ட்ரான்ஸேஷனில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கத்தியையும் பண்ணுது நல்லா வந்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றி ஒரு கத்தியையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு காட்டுறாங்க ஸோ ஆப்வியஸ்லி டூ ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் தளபதி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஏஜில் ஒரு கேரக்டர் இருக்கார் அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி இதுக்கு என்ன தெரியுது ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு பேக் ட்ராப் குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அது காஷ்மீர் ஆரம்பிக்கும் அவசியம் கிடையாது ஊட்டி கொடைக்கானல்ங்கிற மாதிரி கதைக்கிழமா இருக்கலாம் எங்கேயாவது இடத்துல ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்குள்ளே இந்த எல்சியூக்கான கேரக்டர்ஸ் எப்படி உள்ள வராங்க வந்து எப்படி அது மாறுது அதுல வந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி ரிவால்ட் ஆகிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒன்லைனாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு ஏன்னா இது ஆப்வியஸ்லி இது விஜய் சரனுடைய டெரிட்டரி தான் பட் மேக்கிங் வைஸ் இது வந்து முழுக்க முழுக்க லோகேஷ் அவர்களுடைய ஒரு ஸ்டைல் அண்ட் மேக்கிங் அது எந்த ஒரு மாதிரி டவுட்டும் கிடையாது ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோகேஷ் அவர்களுடைய படம் ஸோ அப்படி இருக்கும்போது நல்லாவே தெரியுது ஒரு கான்மேன் அந்த கான்மேன் வந்துட்டு அழகாக ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு லைஃப் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்மேனோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிளோ ஒரு பிரச்சனையோ யாரை கொண்டோ வருது அதற்கப்பறம் அது எப்படி ரிவால்ட்டாக மாறுது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்மேன் வால்வரன் இப்படிங்கிற மாதிரியான சில கேரக்டரைசேஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு பக்கா ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த ரிவெஞ்ச் யாராக இருக்கும் மேபி ஆல்ரெடி நடந்த நம்ம வந்துட்டு இந்த ரோலெக்ஸ் கேரக்டரை பார்த்துருப்போம் ஸோ இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் அந்த ட்ரக் அந்த ட்ரக் மாஃபியா அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் அதனால வந்து அந்த ட்ரக் கூடிய ஆட்கள் வந்து இந்த ரியோ அப்படிங்கிற அந்த விஜய் சார் ஃபேமிலிக்கு என்ன ஆகுது அதை வச்சு எப்படி கதை நகருது அதுல வந்து விக்ரமனுடைய கேரக்டர்ஸ் எப்படி உள்ள வராங்க அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இதனுடைய ஒரு லைனா இருக்கும் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பக்கா ரிவன் ஸ்டோரி இதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கார்பியோங்கிற அந்த சிம்பிள் அந்த சிம்பிள் இருக்கு கோட் ரெட் அப்படிங்கிறது இருக்கு ரெட்டு ஸ்கார்பியோ இதெல்லாம் தாண்டி ஈகல்னு ஒரு டம் ஆல்மோஸ்ட் ஒரு போஸ்டரில் கூட நம்ம எல்லா வேர்ட்ஸையும் அழகாக லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈகல்னு வருது ஸோ விக்ரமில் ஈகல் அப்படின்னும் போது வந்து த ஆல்மோஸ்ட் வந்து கமல் சாரை தான் குறிக்கும் இந்த படத்துலையும் இந்த டீசர்லேயும் வந்துட்டு ஒரு ஈகல் நடுவில் பறக்கும் ஸோ கமல் சார் விஜய் சார் இந்த ரெண்டு பேருக்குமான லிங்க் ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்தில் நடக்க போதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அது எப்படிப்பட்ட லிங்காக இருக்கும் எந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த எல்சியு டெவலப் ஆகி இந்த லியோ அப்படிங்கிற படம் திரைக்கு வரும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு சரவடியான ஒரு விருந்தாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி நீங்கள் விரும்பும் சிமெண்ட் வகையினை தேவையான அளவில் உங்களிடத்தில் உரிய நேரத்தில் உகந்த விலையில் பெற்றிட எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ் பிசு பிசுப்பில்லாத சன் அண்ட் ரிஃபைன் சன்ஃபவர் ஆயில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சாட்டிஸ்பாக்சன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டீடு